இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தமிழால் இணைந்த தமிழ் எஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் எடுக்கிற ஃபோட்டோஸ் மற்றும் டவுன்லோட் பண்ணுற இமேஜஸை எப்படி பேசுகிற மாதிரி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை பற்றியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போது டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸை பேச வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக் பிக். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் ஸ்பீக் பிக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸ்பீக் பிக் அப்படின்னு டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டே ஒரு அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும். அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நார்மலான இன்டர்ஃபரன்ஸ் தான் இருக்கும். இதில் டைப் டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் இமேஜ் என்ன வார்த்தை பேசணுமோ அந்த வார்த்தையை டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து குட் மார்னிங் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நமக்கு என்ன வார்த்தை வேண்டுமோ அதை டைப் பண்ணதுக்கு பிறகு மேலே வந்து ஒரு ஸ்க்ரால் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மேல் விஷன் அண்ட் ஃபீமேல் விஷன் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சைடில் பார்த்துட்டிங்கன்னா மேல் விஷன்னா மேல் மாதிரி ஒரு இமேஜ் போட்டிருப்பாங்க. ஃபீமேல் விஷன் அப்படின்னா ஃபீமேல் இமேஜ் போட்டிருப்பாங்க. நான் வந்து இப்போது இங்கிலீஷ் மேலே வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு கீழே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆட் ஃபேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். அதில் கீழே நிறைய ஆப்ஷன்ஸில் கேலரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரி பேஜுக்கு போயிடும். அதில் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் 3D ஜென்ரேட்டிங் அப்படின்ற வரும். வந்ததுக்கு பிறகு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வீடியோவாக ரெண்டர் ஆகி வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ப்ளே மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜஸ் வந்து பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த வீடியோ வந்து கிரியேட் ஆகி உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். இது போன்ற மேலும் வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.